ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அக்ரி இன்டெக்ஸ் 2022 கோவை அவினாசி மெயின் ரோட்டில் இருக்கிற கொடேசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடந்துட்டு வருதுங்க. இந்த விவசாய கண்காட்சியில் பல்வேறு விதமான விவசாயத்திற்கு தேவையான உபகரணங்கள், விவசாயத்திற்கு தேவையான உரங்கள், மற்ற கருவிகள்னு பல்வேறு விதமான பொருட்கள் வந்து கண்காட்சியில் இடம்பெற்றிருக்குதுங்க. நம்ம போன இரண்டு பகுதிகளில் வந்து ஏபிசி மூன்றும், இரண்டாவது பகுதியில் வந்து டி பிளாக்கில் உள்ள தயாரிப்புகளை பற்றியும் நம்ம கடந்த இரண்டு பகுதிகளில் பார்த்தோம். தற்பொழுது இந்த மூன்றாவது பகுதியில் உரங்கள் மற்றும் அது சம்பந்தமான பொருட்கள் வந்து இ பிளாக்கில் வந்து இருக்குதுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேன்டீனுங்க. பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னு. டீ, காஃபி மற்றும் சிறுதானிய உணவுகள் வந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம வந்து இ பிளாக்கில் 79வது ஸ்டாலுக்கு வந்திருக்குங்க. இது வந்து லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தினருடைய அந்த இயற்கை சார்ந்த செடியை வளர்க்க பயன்படுத்தப்படும் காகித பைகள் மற்றும் தேங்காய் நார் தொட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சார்ந்த பொருட்களை வந்து வச்சுருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க வந்து அவர்களினுடைய தயாரிப்புங்க. இப்போ இந்த பாக்கெட்டில் வச்சுருக்கிறது வந்து தேங்காய் நாரில் வந்து கோகோ பித்துன்னு சொல்லுவாங்க, அதாவது உதிரி. தேங்காய் நாரில் கடைசி இருக்கிற அந்த உதிரி வந்து இதை பேக்கெட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை வந்து நம்ம செடி வளர்க்குறதுக்கு மாடி தோட்டத்துலலாம் வந்து நம்ம பயன்படுத்தலாங்க. அதே மாதிரி இது எல்லாமே வந்து ஆர்கானிக் முறையில் வந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தாங்க. முழுக்க முழுக்க வந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களுங்க. பாருங்கள் தேங்காய் நாரில் தயாரிக்கப்பட்ட பூந்தொட்டி. ஆமாங்க, சிறப்பான முறையில் நம்ம செடி வளர்ப்பதற்கு தேவையான அந்த தொட்டி வகைகள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தினர் மிக அருமையாக தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தார்கள். 94 86 61 14 அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குதுங்க. அடுத்ததாக வந்து நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து எஸ்இஎம் ஆட்டோ மிஷினரிஸ் நிறுவனத்தினருடைய நெல் உமி நீக்கக்கூடிய அந்த இயந்திரங்கள் தாங்க நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸில் இருக்குதுங்க. அதாவது 10 கிலோ, 15 கிலோ, 25 கிலோ அப்படின்னு சொல்லி அதற்கு தேவையான உபகரணங்கள் வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது விஜிஆர்ஓ ஃபார்ம்ஸ் விழுப்புரத்தை சேர்ந்தவங்களுடைய ப்ராடக்ட்டு தாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நடாது என்னப்பா இது நெல்லெல்லாம் வந்து நட்டு வச்சுருக்கிறாங்க, ஸோ இவங்க வந்து நெல் விதை விற்கிறவங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க. உயிர் உரங்கள், அதாவது அந்த தேங்காய் நாருடன் உயிர் உரங்கள் சேர்த்து கலவை செய்து நமக்கு விற்பனை செய்கிறாங்க. ஸோ அதை பற்றின விளக்கங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விஜிஆர்ஓ ஃபார்ம்ஸ் விழுப்புரத்தை சார்ந்தவர்கள் ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து செட்ரிகா ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தினருடைய இந்த நெல் வளர்ப்பு முறைகளை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள் அந்த உயிர் உரங்கள், இங்கேயும் வந்து நான் இப்போ முதல்லையே சொன்ன மாதிரி உயிர் உரங்கள் விற்பனை செய்யக்கூடிய அரங்குகள் வந்து இந்த இ பிளாக்கில் வந்து இருக்குதுங்க. செத்ரிகா ஆர்கானிக்ஸ் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், கரிமப்பொருள், சல்பேட்டு அப்படின்னு சொல்லிட்டு
கிட்டத்தட்ட உயர் உரங்கள் எல்லாமே இங்கே வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹைதராபாத்தை சேர்ந்த சத்ரிகா ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தினர். எங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் போட்டிருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுடைய அந்த ஆர்கானிக் கண்டென்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து நம்ம இப்போ பார்க்குறது அர்ஜுன் தார்பாலின் நிறுவனத்தினருடைய தார்பாலின் தயாரிப்புகள்ங்க. அதாவது நம்மளுடைய வேளாண் தொழிலுக்கு தேவையான இந்த பண்ணை குட்டைகள் அமைப்பதற்கு தேவையான தார்பாலின்கள் மற்றும் தட்டுப்போர் போடுவதற்கான தார்பாலின்கள் முதல் லாரிக்கு பயன்படுத்தப்படும் தார்பாலின்கள் வரை அனைத்தும் தயார் செய்கிறார்கள் அர்ஜுன் தார்பாலின் நிறுவனத்தினர். சேலத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு கீழே போட்டிருக்கிறாங்க. இவங்க கிட்ட பாருங்கள் எல்லா விதமான தார்பாலின்களும் இருக்குதுங்க. ஸ்கொயர் ஃபிட் வந்து 10 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்கொயர் ஃபிட் 50 ரூபாய் வரைக்கும் வச்சுருக்காங்க. இப்போது இது இந்த செடி வகைகள் எல்லாமே வந்து அந்த பைகளில் காகித பைகளில் நட்டு வச்சுருக்கிறாங்க. மாடி தோட்டம் அமைப்பதற்கு தேவையான அந்த பைகள் எல்லாமே வந்து எப்படி செடி நட்டு வைக்கிறது அப்படிங்கிறத வந்து சூப்பராக வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம இப்போ பார்க்குறது பெஸ்ட்டு ஃபென்ஸ். அதாவது ஒரு தோட்டம் அமைக்கணும்னா கண்டிப்பாக வந்து வேலி போட்டிருக்கணுங்க. அப்படி வேலி சிறந்த முறையில் அமைச்சோம்னா தான் பயிர்களுக்கு எந்த விதத்திலும் சேதாரம் ஏற்படாது. அதற்கு தகுந்த மாதிரி முள் கம்பி வேலிகள் முதல் அந்த செயின் லிங்க் கம்பிகள் வரை அனைத்து விதமான வேலி போடுவதற்குரிய அந்த கம்பி வேலி அமைப்பதற்குரிய பொருட்களை தயார் செய்கிறார்கள். அடுத்தது டீ ஸ்டேன்சன் கம்பெனி லிமிடெட், கோவையைச் சேர்ந்த டீ ஸ்டேன்ஸ் நிறுவனத்தினருடைய இந்த நுண்ணுயிர் ஊட்டச்சத்து பொருட்கள் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க பாருங்கள். பொட்டாஷு அந்த அது சம்மந்தப்பட்ட அந்த உயிர் உரங்கள் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இங்கேயும் வந்து எல்லாமே வந்து புக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அண்டு பாருங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்கன்னு. மக்காச்சோளக்கிறது இந்த அளவுக்கு அவங்களுடைய உயிர் உரங்களை போடுவது மூலிமா விளையுதுன்னு வந்து அவங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது சென்னை பாலி பேக்ஸ் நிறுவனத்தினருடைய அந்த நீர் ஆவியாகாத தன்மையில் நீர் சேமிப்பை அதிகப்படுத்தி விளைச்சலை பெருக்குவதற்கு உரிய அந்த செடிகளுக்கு மேலே போடக்கூடிய அந்த தார்பாலின்கள் தாங்க போட்டிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம இப்போ FASIL பெங்களூரை சேர்ந்த அந்த விவசாயத்திற்கு தேவையான பருவநிலை மாறுபாடுகளை அறியக்கூடிய ஒரு கருவியை வந்து இவங்க தயார் பண்ணி இருக்கிறாங்க பாருங்கள். மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்த உடனே வந்து இது ஏதோ வானிலையை அறியக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேங்க. நான் கேட்டது மாதிரியே அவரும் வந்து அப்படித்தாங்க சொன்னார். இது வானிலை அறிஞ்சு அந்த சமயத்தில் அந்த செடிகளுக்கு என்னென்ன நோய்கள் தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய கருவின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு. வாட்ஸ்அப்புக்கு வந்து ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதற்குரிய விளக்கங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அண்டு இங்கே வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது வந்து ஸ்ரீ நக்கோடா என்டர்பிரைசஸ் வதோதராவை சேர்ந்த அந்த நிறுவனத்தினரினுடைய எண்ணெய் தயாரிக்கும் இயந்திரங்க, சிங்கிள் பேஸ் மோட்டர் முதல், அதாவது எளிமையாக வீட்டில் தயாரிக்கக்கூடிய எண்ணெய் இயந்திரங்கள் முதல் பெரிய அளவில் தொழில்களுக்கு உண்டான அந்த எண்ணெய் தயாரிக்கக்கூடிய இயந்திரங்கள் வரைக்கும் இவர்கள் தயார் செய்கின்றார்கள் பாருங்கள்.
பெரிய எண்ணெய் பிழியும் மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அதற்குரிய பேனல் போர்டு அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம், இதனுடைய மாடல் நம்பர், இதனுடைய பவர் கெப்பாசிட்டி 15 kW போட்டிருக்கிறாங்க. இதுதாங்க அந்த மிஷினுடைய கண்ட்ரோல் பேனல். ஸ்மார்ட்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கருவி எளிமையான முறையில் வீட்டிலேயே கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஒரு கருவிங்க. வதோதராவை சேர்ந்த ஸ்ரீ நக்கூடா என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் இந்த எண்ணெய் சம்பந்தமான பொருட்களை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த, பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த பயனீர் நிறுவனத்தினரினுடைய ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது நுண் உயிர் ஊக்கிகள், இடிடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிர் உரங்கள் தாங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து 1 லிட்டர் முதல் 5 லிட்டர், 3 லிட்டர் 5 லிட்டர் என பல்வேறு வகைகளில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பொட்டாஷு, கம்போஸ்ட்டு அந்த மாதிரி பயிர்களுக்கு தேவையான அந்த உரங்கள் எல்லாமே வந்து விற்பனை செய்கின்றார்கள். நம்முடைய பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த பயனீர் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர், இது எல்லாமே வந்து அவர்களினுடைய தயாரிப்புகள்ங்க. அடுத்ததாக டெக்லேயர் ஆட்டோமேஷன்ஸ், கோவையைச் சேர்ந்த டெக்லேயர் ஆட்டோமேஷன்ஸ் நிறுவனத்தினரினுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இவர்கள் என்ன தயாரிக்கிறார்கள் என்றால், ட்ரோன் மூலிமா, முதல்ல எல்லாமே வந்து ஸ்ப்ரேயரை எடுத்து நம்ம மருந்து தெளிச்சிக்கிட்டு இருப்போங்க, இப்போ வந்து ட்ரோன் மூலிமாவே மருந்து தெளிக்கிற மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது, இருந்தாலும் இவர்களினுடைய தயாரிப்புகளை வந்து இவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறாருங்க. அடுத்ததாக நம்ம இப்போ எஃப் பிளாக்குக்கு வந்துட்டோங்க. F1 பிளாக், சிவகங்கையை சேர்ந்தவர்களினுடைய அந்த வெட்டிவேருக்கு உண்டான வெட்டிவேறு சம்பந்தமான கலைப்பொருட்களை இவர்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் காட்சிப்படுத்தி இருப்பதை பார்க்கும்போது நம்ம ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்தில் நம்ம கவுண்டமணி சாரும் கோவை சரளா மேடமும் இருவரும் ஜப்பான் சென்று அங்கே ஆயுர்வேத மருத்துவ கடையில் இந்த வேர் என்ன விலை என்று கேட்பார்கள். அப்படி கேட்கும்போது அந்த பெண்மணி 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் மறுபடியும் கவுண்டமணி சார் வந்து அவர்கிட்ட இருக்கிற கார புகையிலை எடுத்து கொடுத்துட்டு அந்த பொண்ணு மயங்கி விழுந்த உடனே ஒடியாந்துருவார். ஸோ அந்த ஜோக்கு தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், வெட்டி வேறு என்னென்ன வெரைட்டிஸில் எப்படியெல்லாம் அழகுப்படுத்தலான்னு நல்லா காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது, பாருங்கள், அவங்களும் வெட்டிவேர் இந்தியா அப்படின்னு போட்டு அவங்க செல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரு 96 77 98 544 போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய, கோவையைச் சேர்ந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினருடைய நெல் வகைகள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாருங்க. கருப்பு கவுனி, அப்புறம் அதே மாதிரி நிறைய என்னென்ன நெல் வகைகள், 5R8 அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான நெல் வகைகளை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. நெல் சம்பந்தமான விதை தொடர்புக்கு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கிறாங்க. அடுத்தது வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவையைச் சேர்ந்தவர்களினுடைய ஒரு சின்ன வேளாண் சுற்றுலா அப்படின்னு போட்டு அவங்களுடைய ஒரு எக்ஸிபிஷன், சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்மளுடைய கோவையைச் சேர்ந்த வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய பல வகைகள்,
எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. பல வகைகள்லேயே எல்லாமே ஒரே மாதிரி பழமாக தெரிஞ்சாலுமே வந்து இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைகள்ங்க, ஒவ்வொரு விதமான பழங்களையும் வந்து இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. பப்பாளி, சப்போட்டா, அன்னாச்சி பழம், மற்ற பழங்கள், முக்கியமாக டிராகன் பழம், டிராகன் பழம், வாட்டர் ஆப்பிள், கொழுமிச்சங்காய், பிறகு பலாப்பழம், முலாம்பழம் அப்படின்னு சொல்லி கொய்யாப்பழம் அப்படின்னு பல்வேறு விதமான பழ வகைகளை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய காய்கறிகள், காய்கறிகள் வந்து இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. பாருங்கள், மரவள்ளிக்கிழங்கு எவ்வளோ பெரிய மரவள்ளிக்கிழங்குன்னு, ஒரு பெரிய கொத்தான மரவள்ளிக்கிழங்குங்க. அடுத்தது பச்சை மிளகாய், அவரைக்காய், அடுத்தது சக்கரவள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, மற்ற காய்கறிகள், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதே மாதிரி செடி வகைகளில் பார்த்தோம்னா கத்தரி செடி, வீரிய ஒட்டுரக தக்காளி செடி, மிளகாய் செடி அப்படின்னு சொல்லி செடி வகைகளையுமே வந்து நம்மளுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம மாடர்ன் டெய்ரி மிஷினரிஸ் நிறுவனத்தினருடைய பால் கறவை இயந்திரங்களை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மாடு இரண்டு மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து பால் கறக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருக்கும். இது வந்து ஒரு பண்ணை மாதிரி வைத்திருப்பவர்களுக்கு வந்து பால் கறக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அதை தீர்க்கும் வகையில் வந்து பல்வேறு விதமான பால் கறவை இயந்திரங்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அவர்களினுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸு இங்கே கொடுத்துருக்குறாங்க. 90 428 71 0 10 என்கின்ற நம்பர் தாங்க அவங்களுடைய நம்பர். பாருங்கள், பேசிக் மிஷின் அடிப்படையில் பால் கறக்கக்கூடிய இயந்திரத்திலிருந்து பெரிய அளவில் பால் கறக்கக்கூடிய இயந்திரங்கள் வரைக்கும் இவங்க தயாரிக்கிறாங்க. மாடர்ன் டெய்ரி மெஷினரிஸ் நிறுவனத்தினருக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பால் கறவைக்குண்டான பல்வேறு விதமான பொருட்களுங்க இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ட்ராலி, அதாவது தள்ளிக்கிட்டே போய் பால் கறக்கிற மாதிரி, அதே மாதிரி கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம சங்கமித்ரா ஃபார்ம்ஸ் நிறுவனத்தினருடைய விலங்குகளை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இது எங்கேன்னா எஃப் பிளாக்குக்கு வெளியிலைங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய குதிரைன்னு. இவங்க வந்து குதிரை சவாரி கற்றுக் கொடுக்குறாங்களாமாங்க. குதிரை சவாரிக்கு ஒரு நாள் ஒரு மணி நேர வகுப்பிற்கு 1000 ரூபாய் வசூலிக்கிறாங்க. பாருங்கள் ஒட்டகம், இங்கே ஸ்பெஷலாக வந்து ஒட்டகப்பால் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க. நம்மளுக்கு வந்து அந்த வெற்றி கொடிக்கட்டுங்கிற படத்தில் வந்து வடிவேலு சார் வந்து இந்த ஒட்டகப்பாலில் டீ போடுறேன்னு எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்களே, அந்த காமெடி தாங்க நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அடுத்ததாக வந்து ஆடு, நம்மளுடைய நாட்டு ஆடு வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக பஞ்சகல்யாணி என்று சொல்லக்கூடிய கழுதைகள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக வாத்துகள் கோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணையில் இருக்கிற மற்ற விலங்கினங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒட்டகங்கள் மற்றும் பஞ்ச கல்யாணி என்று சொல்லக்கூடிய கழுதை வகைகளை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கிறது மாடுகள்ங்க. காங்கேயம் இன, நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கேயம் இன நாட்டு மாடுகள் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு வகையிலும் வந்து ஒவ்வொரு விதமான பசுக்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரதி என்று சொல்லக்கூடிய இந்த மாடு தாங்க இப்போ நம்ம பார்த்தது.
அடுத்ததாக இந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய மாடு பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு. இதுவும் நம்மளுடைய நாட்டு இனந்தாங்க, தார்பார்கர், சிந்து சமவெளியை சிந்து மாவட்டத்தை சேர்ந்த இந்த தர்பார்கர் அப்படிங்கிற மாட்டு இனந்தாங்க. இது இது வந்து கூலையான ஒரு மாட்டு இனங்க. சாஹிவால், பஞ்சாபை சேர்ந்த சாஹிவால் அப்படிங்கிற மாட்டு இனந்தாங்க இந்த மாடு. இவங்க இது எல்லாமே வந்து இந்தியாவை சேர்ந்த நாட்டு மாடுகள்ங்க, முழுக்க முழுக்க வந்து நாட்டு மாடுகள். தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது கிர் மாடுகள், குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட கிர் இன மாடுகள்ங்க. இதுவும் வந்து நம்மளுடைய நாட்டு மாடுகள் தாங்க. இது வந்து ஸ்பெஷலாக நம்மளுடைய நாட்டு மாடுகள்